மச்சி மச்சி, தூங்குறாளோ? என்ன எழுப்பி கேட்டுட்டு தான் சாக சாப்பாடு செய்யணுண்டாளே மச்சி. ஏய், நான் கோட்டையை பிடிச்சிட்டேன். எந்த கோட்டையை பிடிச்சிட்டாலாம்? கனவு கண்டு பேமரசி கத்திட்டு கிடக்குறோம் மச்சி. வைதா மச்சி, இது என்ன? என்னுடைய தங்க நகைகள் எங்கே? என்னுடைய பட்டு உடைகள் எங்கே? எனது கிரீடம் எங்கே? எதையும் காணோமே. ஐயோ, நான் எங்கே சிக்கிக் கொண்டேன் தெரியவில்லையே. என் காவலாளி எங்கே? காவலாளி, யாராவது இங்கே வாருங்கள். இது ஒண்ணுதான் நடக்காம இருந்துச்சு, இதுவும் நடந்துட்டா. வைதாமச்சி, என்ன கனவா கண்டுட்டீங்கிறியா பொட்ட பகல்ல? அமிதாவா? அடி, அது சும்மா உங்களையெல்லாம் என்ன உணர்ச்சியில் இருக்கிறீங்களான் பார்க்கத்தான் அப்படி அத்தனை. அப்படி என்ன தூங்கிட்டீங்களோ இழப்பி விட்டுட்டீங்கிறியா? என்ன விஷயம்? சாரு, சாப்பாட்டுக்கு என்ன செய்யலான்னு கேட்க சொன்னீங்களே, அதான் கறி தாளிச்சு போட்டுருமா? நோம்பே திறக்கல, அதுக்குள்ள சாகர சாப்பாடு பத்தி இப்ப வந்து கேக்குறேன். இல்ல மச்சி, அசரோட தாளிச்சு போட்டு வச்சுட்டா காலையில தேங்காய் விட்டுக்கறலாம், அதுக்குதான் கேக்குறேன். ராத்திரி தராவிகளாம் தொழிலிட்டு வந்தனா உடம்பு ரொம்ப அசதியா இருக்குது. எனக்கு இந்தா சூடா திண்டாதான் ஏக்கும். என்ன செய்யோ? நேத்தோடைய ஆக்கி அடிச்சு அளந்து ஆறி அளந்து கிடந்தாலாம் யாருக்கு இறங்குதுமா? சரி, நாளா யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். உன் விருப்பம் போல நேத்தோடைய ஆக்கு. ஆனா கையில ஆக்காதமா, அது ஊர்லாம் பட்ட கொலஸ்ட்ரால், அதெல்லாம் எனக்கு உதவாது. அப்போ என்ன செய்ய மச்சி? ஊழி மீன் வாங்கினது கிடக்குது, மீன் ஆக்குமா? மீன் பலாலெல்லாம் என்னாண்டு இறங்கும்? எங்களுக்கெல்லாம் வயிற்றுலேயே இறங்காதுமா. மீனெலாம் ஆக்கி திங்கவே மாட்டோம், ஒரு மாதிரி நாத்தமாக நாரும், அதெல்லாம் மானா. அப்போ என்ன ஆக்குமாச்சி, நீங்களே சொல்லுங்க. ஓ, விருப்பம் போல என்னமா ஆக்குமா? அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் அதனால தான் ஆக்கணும் அப்படின்ற வபலாயிலாம் வந்துட்டா எனக்கெல்லாம் உதவாதுமா? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே ஆக்குங்க. பருப்பானம் காய்ச்சவா? அப்பா, பருப்பானெல்லாம் சப்புண்டுலாம் ஈக்கும். சகருக்கு அதை வச்சு மட்டும் என்னான்னு திங்க முடியும்? முள்ளு கிள்ளி இடமா வாங்கி வச்சுக்கிறான்டா அவ ஃப்ரிட்ஜில், அது ஒன்றும் செய்யலையா? ஆமாம், முள்ளு கிடக்குது. முள்ளானங்காச்சி வேற என்ன செய்யும்? முட்டை எதுவும் பொறிச்சுக்கிருவோமா? முட்டையெல்லாம் வாயுமா, ஒரே அதைத்தானே திண்டுக்கிட்டு கிடக்குற மாதிரி இருக்குது. ஏதாவது நாக்குக்கு நறுக்கு சுருக்குண்டு. சகருக்கு சாப்பாடு இந்த நேரத்தில் இந்த வயசில் நான் நோம்பு பிடிக்கிறதே பெருசு. இதில் சகருக்கு நான் வந்து இந்த மாதிரிலாம் திண்டேன்னா எனக்கு குடல் மதியானம் வாங்க சொல்கிறதுக்குள்ளே, லோர் வாங்க சொல்கிறதுக்குள்ளே பசி வந்துடும். எனக்கு நறுக்கு சுருக்குண்ட மாதிரி செய்ய ஓ தொணக்கறி, அப்போத்தான் இறங்குமா. நறுக்கு சுருக்குந்தானா மாமி? பச்சை மிளகாவை நல்லா அரைச்சி சட்னி மாதிரி வச்சு தின்னுங்க, நல்லா நறுக்கு சுருக்குன்னுக்குமா. அப்படி செஞ்சிரு. இந்தப்பையா முசீவத்து காலேஜ் முடிஞ்சு அடிச்சு பிடிச்சி அதுக்குள்ளே வந்துட்டேன். காலேஜ்லாம் ஏன் அப்படி நேரத்தோடு விட்டு தொலைகிறியோ? காலேஜில் பெசாம ராவ வரைக்கும் நடத்த வேண்டியதானே. காலையில் கிளம்பி போகிறவங்களும் ராத்திரிக்கு வந்தால் போதும். மாடி இங்கே வந்துட்டு இவ்வளோ அட்டூழியம்மா? ஆமாம், அப்போ தான் இன்னும் எங்கள் அம்மாவை வச்சு வேலை வாங்கி வேலைக்காரியாக ஆக்க முடியும். அப்படி தானே மாமி? அடே அமிதா, நான் சுற்றி வளைச்சிலாம் சொல்லிட்டு கிடக்கல. கறிவடைய நாள் தட்டி போடு. கறி முள்ளானத்துக்கு கறிவடை இருந்தால் தான் நல்லா ஆயிக்கும். அப்படி போட்டால் தான் எனக்கு இறங்கும், பார்த்துக்கோ. சரி மச்சி, அப்படியே செய்வோம். அடி ஹலிமா, காக்கை கல்யாண கார்டு வாங்கிட்டு வரேன்டானே, என்ன சொன்னான்? வாங்கிட்டு வந்துட்டானா? கல்யாண கார்டு நாளைக்கு தருவேன்னு சொன்னாலாமா? சொல்லிவிட்டு அவன் கஞ்சி வாங்கிறதுக்கு போயிட்டான். வைதா மச்சி, இந்த அடாப்பு லிஸ்ட்டை மட்டும் சரி பார்த்துட்டா, கல்யாண கார்டை போய் நம்ம எழுதுறதா வீட்டில் உட்காந்து எழுதுவோமா, இல்லைனா அவளை இங்கே வர சொல்லுவோமா? ஆமாம், வேலைண்டா வேலை இல்லை. அவளை இங்கே கூப்பிட்டான்னு நினைக்கி நம்ம தான் எல்லாம் வச்சுக்கிட்டு அவளை கவனிச்சுக்கிட்டு நம்ம அங்கே போய் உட்காந்து எழுதிட்டு வருவோம். அப்போ தான் ராகத்தாயிக்கும். அப்போ 12வது நாள் நல்ல நாளாகிக்குது. அந்த அன்னைக்கு இப்போ 12 அன்னைக்கு நம்ம போய் காலை நேரத்தில் போய் எழுதிட்டு வந்துருமா காடை வீட்டில்? இவன் ஒரு விவரம் கட்ட மாட்டேன், இவளுக்கு என்ன அளவு புரியும். அப்படியா, காலையிலேயே போனால் நோம்பையும் பிடிச்சிக்கிட்டு அசந்துக்கு போவான். பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. போகிறோமே அங்கே ராத்திரி நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு ஒன்று போகணும், அது முடியாது. அங்கே தராவியெல்லாம் தொழுவ வேண்டியுமா? சரி, தராவி தொழுவிட்டு போயிட்டு அப்படி ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து எழுதிட்டு அவுட்லேயே சார் செஞ்சுருவோம்னு சொல்லு. கலரி கறிலாம் விற்கிறோம், நிறைய பேர் சொல்கிறோம், அங்கே ஆர்டர் கொடுக்க சொல்லாவட்டேன். இதுக்குன்னு இப்படி ஓப்பனாக கேட்டால் அழகாகவங்க இருக்கும். நம்ம வேணால் இங்கே ஆர்டர் கொடுத்து நம்ம வீட்டில் வந்து வாங்கி சாப்பிடுவோம். மாப்பிள்ளாம் கொடுக்குறோம், ஒளி என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டாலுவோம். ஒரு தாளம் சோத்தில் என்ன வந்துட போகுது சொல்லு. அவட்டை தாளம் சோத்துக்கு ஆர்டர் கொடுக்க சொல்லு. கலரிகேரிக்கு அப்புறம் 12 அன்னைக்கு தானே போவோம். போய் சிறப்பாக உட்காந்து அங்கேயே உட்காந்து எல்லாம் எழுதிட்டோம், சகாரம் செஞ்சுட்டு வருவோம். ஆனால் இந்த பருவா, இந்த நான் கடாக்கறி தவிர ஒன்றும் நீங்க மாட்டேன். எனக்கு கடாக்கறி தான் வேணும், அதையும் சொல்லிடு தெளிவாக போய். சரி மச்சி, நீங்கள் சொன்னியோன்னே சொல்லிடுறேன் நான். ஹலிமா, அந்த வாந்தவன் நோட்டை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் உட்காந்து வைதா மாவிட்ட சரிப்பாரு. வாந்தவன்லாம் என்ன ஏதேன்னு கேளேன். வாந்தியம்மா என்ன பற்றியா? வாந்தியா என்ன லட்சணமாக வளர்த்து வச்சுக்கிது பற்றியா? வாந்தி வாந்தின்னு ஒன்றும் தெரியல. ஆமாம், வைதா மாமி நிலத்தில் உளுந்ததுலேருந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தோம். நீ சொல்லுமா, நான் தெரிஞ்சுக்கிறேன். வாந்தவன் நோட்டுனா எல்லா வீட்லையும் இருக்கும் நம்ம ஊரில். அது என்னென்னா, நம்ம உம்மா வழி சொந்தம், வாப்பா வழி சொந்தம், அதுக்கப்புறம் தெரு வழி சொந்தம், அது போக இவ சம்மந்தம் எடுத்தவோ அவ சம்மந்தம் எடுத்தவோ
வட்டார வழி சுற்று வட்டார ஆட்களும் தெரிஞ்சவோ ஃப்ரெண்ட்ஸ் மாறுண்டு எல்லாத்திர பேரும் லிஸ்ட்டில் இருக்கும். யார் யாருக்கு கல்யாண கார்டு போடணும், யார் யாருக்கு துவா கார்டு போடணும், யார் யாருக்கு பௌத்திக்கு எழுதி விடணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து எழுதணும் தனித்தனியாக. அதுக்கு தான் அந்த நோட்டு டேபிள் மேலே தான் இருக்குது, அதை கொஞ்சம் சரி பார்த்து புதுசாக என்னென்ன சேர்ந்துக்குதுங்கிறது கொஞ்சம் லிஸ்ட்டை எழுது. ஏன்னா இப்போ தானே காலேஜ் விட்டு வந்தேன், டயர்டாக இருக்குதுமா, அதுக்குள்ளே உட்காந்து எழுதணுமா, காலேஜ்லேயும் எழுதிட்டு தான் வரேன். அடைய நேரம் இல்லை, இங்கே உட்காந்து எழுதிடு. ஏன்னா அதுக்கப்புறம் ஹபீபா மச்சிர மாமியூர்லாம் இப்போ புதுசாக சேர்ந்துக்குது, அதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் எழுதவே இல்லை, அதெல்லாம் எழுதிடுறேனா? சரிம்மா, இப்போ கொஞ்சம் எழுதுறேன், அப்புறம் நோம் திறந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எழுதுறேன். சரி, என்னமோ ஒன்று, ஆனால் வைதா மாமிட்ட உட்காந்து சரி பார்த்துரு எல்லாத்தையும், அவளுக்கு தான் எல்லாம் தெரியும். வைதா மாமி, நான் லிஸ்ட்டு வாசிக்கிறேன், சரியா இருக்குதான்னு பாருங்க. அடி கலசிக்கிற வாசனை எங்கேருந்தோ வர மாட்டேங்குது, என்ன நீ மனமா மனத்தை தள்ளுதடியே. மாமி, அப்படியே மெதுவாக கீழே இருக்கிற பண்டடப்பாலேருந்து பண்ணத்தை உருவி தின்றாதீங்க, நோம்பு போயிடும். யார் உடைய தீம்பா, நான் என்ன பச்சை பிள்ளையா? வாந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்து வாந்த நோட்டு வேலையை மட்டும் பாரு, வாயை அடிச்சு டீக்காதே, தச்சு போட்டுருவேன் தச்சு வாயை. ஆமாம், இவன் வாயை தைக்கிற வரைக்கும் எங்கள் கை மாங்காக பறிச்சு டீக்கும். கலரிக்கிறியா வைதா மாமி, என்ன இன்னைக்கும் கூட்டில் கலரிக்கிறியா? நான் இல்லை, கறின்னு சத்தம் கேட்டா ரெண்டு தர தள்ளிக்கிறோம், எப்படி தான் பாஞ்சி இந்த மனசு வாராலும் தெரில. அடி சேத்தோனா வா மாடி, நல்ல வேலை யாராவது வரமாட்டாலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கலரி கறி கிளறி கறிலாம் இன்றைக்கு இல்லடி, அதெல்லாம் போகிற 12 அன்னைக்கு அங்கே வந்துரு, இவட சம்மந்தி வீட்டுக்கு, அமிதாவோட சம்மந்தி வீட்டுக்கு வந்துரு, அங்கேத்தான் நாங்கள் போகிறோம். எல்லாம் கடா கறி கலரி விருந்து சாப்பிடியோ வைதா மாமி, வந்துடுறேன், நீங்கள் கூட்டின வராமல் இப்போனா. இது என்னடா ஆச்சரியமாக இருக்குது, வைதா மாமி இப்படிலாம் கூப்பிட மாட்டாளே பொதுவாக, தனியாக தானே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவோ. கொஞ்சம் இங்கே வா, காலெலாம் ஒரே உளைச்சலாக இருக்குது, கொஞ்சம் காலை கையை பிடிச்சி விடுடி, கொஞ்சம் மண்டையும் கடிச்சிக்கிட்டே கொஞ்சம் என்னான்னு பேயானையும் பார்த்து விடு. இன்னைக்கு கலரிக்கிறியா இருந்தால் ஒரு புட்டி பிடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா புற 12 அன்னைக்கு சரி பரவாயில்லை, அதையாச்சும் வந்ததுக்கு மிச்சம். வந்தவனே சும்மைக்காக வந்து கிளவி நம்மளை கையை பிடிச்சோடு காலை பிடிச்சோன்னு சாவலாக அடிக்கிறா. சரி என்ன செய்ய, ஒரு சோத்துக்காக இந்த ஒரு ஜான வயிற்றுக்காக என்னென்னலாம் பாடுபட வேண்டியதுமா. மாமி, நான் லிஸ்ட்ல இருக்கிற பேர்லாம் வாசிக்கிறேன், சரியாக இருக்குதான்னு பாருங்க. ஆ சரி சரி, வாசி வாசி. அது சைத்தானா, அங்கேயே முடிச்சுக்கிட்டு நிற்கிறா, வா முடிச்சு கொடுத்துக்கிட்டே காலாவையே பிடிச்சி விடு, வழியாகிதுமா. கலரிக்கிறியா? ஆனால் சொல்லிடுறேன். என்ன வெயில் நேரத்துல நட்டிக்கிட்டு கலந்துட்டா? நம்மளோட மாமி வீட்டிலேருந்து ஃபோன் அடிச்சாடி, அதான் ஒத்த ரோசா பத்தியாடி, நீங்கள்லாம் கூட்டு கூட்டு ஒத்த ரோசான்னு வருது, காக்கா நாட்டி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒத்த ரோசா ஃபோன் பேசி முடிஞ்சுதான் உசு உசுண்டியோ, இங்கேயே மொத்தமாக உட்காந்துட்டியோ போல, மச்சி சம்சாசிட்டு சுற்றுறதை பார்த்து இங்கேயே மொத்தமாக டேரா போட்டு நோம்பை திறந்துட்டு போயிடலாண்டு, வீட்டில் மாப்பிள்ள பிள்ளைலாம் இருக்குது நினைவிக்குதே என்ன? அவள் இருந்துக்குருவோம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம், எங்களுக்கு தெரியும், நீ போடி. போறதுக்கா வந்தேன், காலை மடிச்சு உட்காந்து உங்களை வேடிக்கை பார்க்கலாம் வந்திருக்கிறேன். சரி காக்கா நாட்டி, என்னதுன்னு சொல்லுங்களேன், போன் அடிச்சு என்ன சொன்னோம்? அடி வச்சு, அதைத்தான் சொல்ல வந்தேன், இந்த பத்திய கடினால பார்த்துட்டேன். அடியா ஓ போற 12 அன்னைக்கு அடாப்பு எழுதுறதுக்கு வராலாம், கல்யாண கார்டெல்லாம் எழுதும், அதான் சொல்ல சொன்னோம். அப்படியா, சிறப்பா வரட்டுமே, நோம்பு திறக்க வைப்போமா? அடியா அதை விட பெரிய பிட்டா போட்டிக்கிறோம், நோம்பு பிடிச்ச சாறு செய்யறதுக்கு இங்கத்தான் வாராலாம், அதனால கலரிக்கறி தான் வேணுமா அவளுக்கு, ஆனா அந்த வயதா மனசுக்கு தொண்டக்குழி விட்டு இறங்காதாமோ, கடாக்கறி இல்லண்டா. எனக்கு முடித்தான், கடாக்கறினாதான் புகழாயிருக்குமா, அந்த வீசுக்கு இப்பெல்லாம் நமக்கு இறங்காது, அதெல்லாம் அதிகமாக நம்ம திங்கிய மாட்டேன். மொத்தம் எத்தனை பேர்? அப்போ அம்பட்ட பேருக்கும் உட்காந்து ஆக்குனா 7மா, நோம்பையும் திறந்துட்டு தராவையும் தொழில் வீட்டு வந்து என்னண்டு அவ்வளோத்தையும் ஆக்க போகிறோம் காக்கா நாட்டி. அப்படி மச்சி, எனக்கே குறுக்குளைச்சல், எனக்கே ஒன்றுண்டா ஏழ மாட்டேக்குது, நான் எங்கே மச்சி நின்று ஆக்கோ, நீந்தா பார்த்து ஆக்கணும். களரி கறி அம்புடு பேருக்கும் நின்று ஆக்குறேன்னா லேசுப்பட்ட காரியம்மா. அஸ்லாம் வலைக்கும் மைபத்மா. வாங்க, எப்படி இருக்கீங்க, சுகமாக்கீங்களா? பார்த்து பல நாள் ஆகுதுங்கா. ஆமாடியை பார்த்து பல வருஷம் ஆகணும் மாதிரி இருக்குதுப்போ, போனியெல்லாம் சென்னைக்கு பர்ச்சேஸ்ன்னு ஒரே போக்க, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சத்தமே இல்லையே, ஒரு வார்த்தை கேட்கலீரி. அதை எங்க கேக்குது, எங்க கடந்த பிச்சாட்டையிலையும் பேராண்டத்துலயும் ஒன்றும் ஓடையில, பெரிய கூத்தாலாம் கடந்துச்சு.
அப்படியாடி அது சரி அடி, கல்யாணத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? கல்யாணத்துக்கு நாள் நெருங்குறியே. அது எங்க கேட்குறியா? அதை பத்தையும் பேசிட்டு இருந்தான். கல்யாண கார்டுக்கு அடாப்பு எழுதுறதுக்கு அங்க நம்மளோட மாமி வீட்டுலேருந்து வாரேன். கலரு கறி ஆக்குங்கோண்டோ. கடாக்கறி அவ கடாக்கறி தான் திம்பாளாம். அவள் அவளுக்கு ஆக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா கடாக்கறியே ஆக்க முடியும். அப்படின்னாலும் அவளுக்கு கடாக்கறி, நமக்கு பீஃப்னு பிரிச்சு பிரிச்சாங்க ஆக்க முடியும். அதான் என்ன செய்யண்டே தெரில எனக்கு. அடி அதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுற? கலரு கறி ஆர்டர் கொடுத்தா ஜோரம் வீட்டு வாசலுக்கே வந்து தந்துட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் என்ன கவலை? அப்படியா? அவ ரெண்டு செஞ்சு தருவாளா, பீஃபு மட்டன்னு? எவ்வளோங்க போடுறோம்? அடி நம்ம ஊரில் எஸ்எஸ்ஆர் கேட்டரிங், கல்யாண வீட்டு கலரி சாப்பாடு காயல் ஸ்பெஷல் நடத்துகிறோம். அவ்வளோ அழகாக பீஃப் கலரி சாப்பாடு போடுறான். 550 நாலு பேர் திங்கலாம். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஊரில் தான் சந்திக்கு சந்து முக்குக்கு முக்கு எல்லா இடத்துலையும் கலரி சாப்பாடு நடத்துகிறாள். ஆனால் எல்லாரும் மூணு பேர் தான் சாப்பிட்ற அளவு கொடுக்குறான். இவன் மட்டும் நாலு பேர் சாப்பிட்ற அளவு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கடாக்கறியும் அதே மாதிரி தான். நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு 750 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்புறம் 12 அன்னைக்கு வேறு கரெக்டாக அவள் போடுறோம். ஓ எல்லா நாள்லாம் ஆர்டர் எடுத்து பண்ணுறது இல்லை. ஏன் தெரியுமா? அவ மாஸ்டர் இருக்கிறாளே, அவள் வந்து சிறுபள்ளியில் வஞ்சி போடுறாளாம். ருசி அப்படி இருக்கும். அங்கே பிரபலமான கல்யாண மண்டபம் அங்கே இங்கெல்லாம் சமைச்ச ஆளாம் அவட மாஸ்டர். அதனால் ருசியும் மனமும் அப்படி நாங்கள் சாப்பிட்டமே அப்போது கையில் மனம் அப்படி காலையில் சாப்பிட்டது அசர் வரைக்கும் அப்படி ஒரு மனத்துக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ வாசனை கொடுத்தாலே, ஒரு தாளத்துக்கு ஒரு தாளம் ஃப்ரீண்டு. அப்போ நாங்களாம் வாங்கி சாப்பிட்டோம். நீங்கள் ஊரில் இல்லையே. ஒரு தாளத்துக்கு ஒரு தாளம் ஃப்ரீயா? அடி இன்னும்மாவே நீங்கள் அழகு போல வாங்கி தின்றலாமாங்க. ஒரு தாளத்துக்கு ஒரு தாளம் ஃப்ரீ போட மாட்டாளா இப்போ? அடியா ஒரு தாளத்துக்கு ஒரு தாளம் ஃப்ரீ ஒருத்தரவும் போட்டோம் ருசியை காட்டுறதுக்கு. அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தால் அவள் நமக்கு சோறு போட மாட்டோம். நம்ம தான் அவளுக்கு கடைசியில் சோறு போட வேண்டிய நிலைமையை அவர் பாவம் பார்த்துக்கோ. ஆமாம், ஒருத்தர ரோசா விட்டா எங்களுக்கு வந்து சோறு கறிலாம் ஆகித்தாங்கன்னு கேட்போ போல. அடி நான் சொல்கிறது கேளு, இப்படி கடந்து நீலாம் கடந்து சாவாதே. பேசாமல் ஆர்டர் கொடுத்துரு. அழகு போல ஏன்னா நாலு பேருக்கு உண்டான கறியை சோத்த தந்துடுவோம். ராகத்தை அவ்வளோ பேர் நிம்மதியாக உட்காந்து ஒன்றா உட்காந்து திங்கலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் பீஃப் ஆர்டர் கொடுத்துருங்க கடியா. அவளுக்கு தேவையான கடா கறியை சொல்லிருங்க. ஜோர ஜம்முன்னு ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்புறம் 12 அன்னைக்கு எல்லா நாளும் வேலை பார்த்து குறுக்குடின்னு சாவ முடியுமா? அது அமல் செய்கிற அன்னைக்கு அந்த அன்னைக்கெலாம் அழகாக அமல் செஞ்சோமா? இப்படி கலரி சோறு எஸ்எஸ்ஆர் கேட்டரிங்கில் போடுறோம். அழகு போல வாங்கி சாப்பிட்டோமான்னு இயணும். அப்படி சாவ முடியுமா? அப்படியா? ஐ எப்பெல்லாம் போடுறோம்? ஐயோ அவள் வந்து முக்கியமான நாள் இந்த போகிற 12. அது மாதிரி ஒத்தப்படை இரவுகள் இந்த மாதிரி நாட்கள்லாம் தான் போடுறோம். ஏன்னா அவட மேஸ்திரி இருக்கிறாளே, அவள் சொன்னனே இப்போ பிரபலமான இடங்களை வேலை பார்க்குறோம். இப்போ கஞ்சி போட்டு கிடிக்கிறோண்டு. அதனால் அவட கை ருசிக்கு அடிக்க வராதுங்கிறதுனால ஸ்பெஷலாக அவளை வச்சு ஆக்குறதுனால அப்படி குறிப்பிட்ட நாட்கள்லாம் தான் போடுறோம். அது என்ன ஏது அவள் போடுற ஆஃபரு அது இதெல்லாம் அப்பப்போ பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அவட குரூப்பை வந்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டுக்கிறோம். அதில் பொம்பளையிலையும் இருக்கலாம். ஏன்னா நம்ம நம்பரும் அடுத்தவளும் தெரியாது, அடுத்தவங்க நம்பரும் நமக்கு தெரியாது. எப்பப்போ ஆஃபர் போடுறோம், என்னென்ன ஆஃபர் போடுறோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிற வேண்டிதான். அதே மாதிரி கால் பண்ணத்தை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஆட்களும் உங்கள் ஊர்களுக்கு டெலிவரி பண்ணுவாளா என்னங்கிறதையும் கேட்டுக்கோங்க. அவளுக்கு ஃபோன் அடித்து அவளோட வாட்ஸ்அப் நம்பரு எல்லாம் கொடுத்துக்கிறேன். அவளோட சாதா நம்பர் எல்லாமே இருக்குது. வாட்ஸ்அப் லிங்க்கு எல்லாமே கம்யூனிட்டி டேப்லேயும் இருக்குது. கீழே இங்கே கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன். யார் யாருக்கு வேணுமோ வாங்கி அழகாக சாப்பிட்டுக்கோங்க. உடங்குடியில் நிறைய ஆர்டர் வந்துக்குதுங்கிறதுனால உடங்குடி ஆட்களுக்கும் டெலிவரி பண்ணுறாலாம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீலாத்மாலாச்சும் அழகாக சொல்லிட்டோம். உண்மைதான், எல்லாத்தையும் கைப்பக்கம் வந்துடாது. எல்லாரும் தான் ஆக்குற எல்லாத்தையும் நல்லா வைக்கும். அந்தந்த வாசனை வரணும். அதுவும் கல்யாண கரை வீட்டில் வர வாசனை வரணுமே. இதை சொல்கிறீ நல்லா வைக்குதுண்டு. நாங்கள் விசாமல் அங்கேயே ஆர்டர் கொடுத்துட்றோம்ல. லாபம் வேற நாலு பேருக்குண்டா. ஆமாம், அவட்ட இருக்கிற கலரி கறிக்கு மட்டுமா கத்திரிக்காய் மாங்காய் புளியானோ எல்லாத்துக்கும் மேஸ்திரி மாதிரி எல்லாம் ஜோறு சுவையும் ஜோறு. அட இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் தான் பார்த்துக்கிறேன். காயில் எஸ்எஸ்ஆர் கேட்டரிங்னு அவள் தான் வந்துட்டு அழகாக டெலிவரி பண்ணுவோம். பாவம் ஒத்த மனுஷனாக இருந்துக்கிட்டு அவள் வெளியூருக்கு போகிற ஆட்கள் அந்த 12 அன்னைக்கு இருந்தால் கூட பஸ்ஸில் போகிறதா இருந்தால் சொல்லுங்கள் தாயம் பள்ளிக்கிட்டு நிறுத்தியே சோற தாரோம் அப்படின்ற அளவுக்கு போட்டிருந்தாலே. அவள் நிறைய பேர் தராவி முடிஞ்சாக்களே எடுத்துக்கிறோம். சில பேர் கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறோம், சில பேர் கொஞ்சம் நேரத்தோடையும் எடுக்கிறோம். எப்போ தேவைன்னு சொன்னால் கரெக்டாக அவள் தந்துடுவோம். ஆமாம், அவள் தான் டெலிவரி தாரான்னு சொல்கிறியே. அப்படி இல்லைன்னா கூட பாவம் அவளுக்கு சிரமமாக இது. எத்தனை பேருக்கு தான் கொடுப்போன்னு யோசிச்சா கூட நம்ம நம்மளோட வாப்பா விட்டு ஜோராக எடுத்துக்கிறலாம். கவலை இல்லை. அப்போ ஃபோனை போட்டு புக் பண்ணிடுவா. ஜாலி தான். ஒரு 12 அன்னைக்கு ராகத்து வேலையே இல்லை. நிம்மதியாகலாம். ஓதி தொழுவிட்டு வந்து எல்லாரும் வச்சு வீட்டில் படுத்துற வேண்டிதான். இதோ ஒத்த ரோசோட சேட்டையை பாருங்களேன். ஆ, உங்களுக்கு சோத்த போட்டு நல்லா தூக்கம் காட்ட வேண்டிதான். அடாப்பு எழுதணும் குறுக்கோடியோ. அதுக்குத்தான் இந்த எனது மீட்டர் போடுறது கலரிகிரி சாப்பாடு. பார்த்துக்கோங்க. பேமாசிக்கு மாமி வந்துகிறோம். அதனால மாமியார் கூட கடந்து மாரடிச்சு மண்டை தளாவிட்டு இருக்கிறோம்.
அடி மாமி வந்தா என்ன? ஓ, வீட்டுக்கு போவோம். என்ன நம்ம ஊர்ல என்ன மாமியார் கூட எல்லாரும் ஒன்னா இருக்கிறாவோ? மாமா பொண்ணு வீட்டுக்கு தானே மாப்பிள்ளைய வாரான். அது சாதான். ஆனா உன் மவ கூட தானே இவ்வளவு நாள் இருந்துட்டு வார, வெளிநாட்டுல இருந்து இங்கே யாரு இருக்கிறா? அதான் வீட்டுல வந்து இருக்கிறோம் மாமன் வீட்டுல. அதனாலயே சும்மாவே ஆவதடி அப்படியே அவளுக்கும் என்ன நாத்து தூத்தமா கிடக்குதோ தெரியலையே. மூவா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். வாப்பா நோவா குடிச்சிட்டு அழையாதே, போய் தொழுவிட்டு நேரம் ஓடு வந்து சேருமா. முடி வெயில் நேரத்துல ஏழவை செய்யும் வாப்பா, அங்கட எங்க அழையாத நோம்பு இழைச்சி போயிரும். மூமா இட்ஸ் டூ போரிங் மூமா, இங்க என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த ஹார்ட் மாவ மாவ பிள்ளைல ஒண்ணு போல் கேட்க முடியல, என்ன செய்ய? இல்ல நம்மளே அவசியம் மேய்க்க வேண்டியதான் வீடு. அது ஈயண்ணா முடிய பெப்பரை பேயாதீச்சு போட்டு நடு வீட்டில் வந்து நின்றுடு. ஈயண்ணா என்ன நொண்ணாண்டு வந்து நம்ம ஆற அம்மரா கொஞ்சம் உட்காரலான்னு பார்த்தா உட்காரவா விட்றாளோ? இங்கே வந்து உட்காந்து ஃபேன் போட்டுக்கிற உங்களை போய் உட்காந்துக்கிற வேண்டியதானம்மா. கரைச்சலாக இது நம்ம இங்கே வந்து உட்காந்தா அந்த நேரத்தில் பார்த்து அந்த டப்பாவை எடுத்துகிட்டு வா, அந்த வளர்ந்து எடுத்துகிட்டு வா, அந்த வாலி எடுத்துகிட்டு வான்னு வேலை ஏவிக்கிட்டே இப்போ. அப்படி என்ன ஓ வந்து முழங்கிட்டீங்கிறே, என்ன சோறு கறியா ஆக்கிட்டியா ஹருக்கா? அவன் இன்னும் நோபையாக திறக்கையில குள்ள சோறு கறி ஆக்கிட்டியா? என்ன செய்ய, எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது. நம்ம தொழில் வீட்டு வந்து கொண்டு பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து குக்கர் சத்தம் கேட்கக்கூடாது, எங்க தூக்கம்லாம் தடுப்பாயிக்குதுங்கிறோம். வயசுலாம் பேப்பார போட்டுக்கிறா, பேயும் விட்டுட்டா நோவில் செய்தானுக்கெல்லாம் உழங்க போட்டான்லடி, சலங்க போட்டு கட்டி போட்டானல்லா, இன்னும் பேய் தொடர்ந்து விட்டு வச்சுக்காக்கும். ஆமாம் ஆமாம், நோவில் எல்லா செய்தானுக்கும் எல்லாம் விளங்க மாட்டி விட்டான். மம்மாசுமா செய்தான தொழில தான் அதிகமாக இருக்குது. அது என்ன கொள்ள விட்டேன், என்ன சொன்னா? மம்மாசுமா செய்தானா? மம்மாசுமா செய்தான் எங்கங்க சொன்னேன்? நீங்களும் உங்கள் பேர் தெளிவாக சொல்கிறியோ. நான் மனுஷ சைத்தான்கள் தொல்லை தான் அதிகமாக இருந்தேன். சைத்தானுக்கெலாம் வழங்க போட மனுஷ சைத்தான் ஏற்றிட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்குது, அதுக்கு சொன்னேன். என்ன கழுப்புளி ஆகுதா, ஒன்றும் சொல்லாமல் நின்றுட்டீங்க? ஆ சாக்கு பருப்பான காய்ச்சிக்கிறேன், கூட ஈரல் பொறிச்சிக்கிறேன் வேறண்ணா. ஆ ஒரு மணிக்கு காணுமா, பருப்பு வேறு வாயு ஒரு காய்கறி என்ன ஆக்கு, அந்த கேரட்டு பீன்ஸ்லாம் வாங்க முடியும் எனக்கு, அதை போட்டு வயக்கே ஆக்கு. ஓ நம்ம பொண்ணுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் அதில் ஆயிட்டு நொட்டு நொசுக்கு சொல்லிக்கிட்டேப்பா. இப்போ பருப்பானமும் ஈரலுக்கு என்ன குறைச்சலாம்? இப்போ உட்காந்து நான் கேரட்டையும் பீன்ஸையும் அரைஞ்சி குறுக்கொடியாக கடன் சாக வேண்டிதான். சி பிக்கி கரைச்சலாக இதுமா, ஒரு காய்கறி அது இல்லாமல் என்னத்தை விட்டு திங்கோ, காய் தின்னாலும் சத்து சேரும். ரொம்ப நான் வளர்ற பிள்ளையெல்லாம் இருப்போம், காய் தின்னுமாமா? ஆமாம் ரொம்ப வளர்ற பிள்ளை தான், வளர்ந்த வரைக்குமே நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு கிடக்குறோம். மாடி மாடி நம்ம ஊரில் நல்ல வேலைம்மா, மாமியார் காலியை கூட ஒன்றா ஈக்கணுன்ற சட்டத்தை இல்லாமல் காலியலாவதி அப்பா நல்ல வேலை மாற்றிட்டு போனோம். இல்லை மாமியார் வீட்டுக்கு தான் போகணும்னு எல்லா ஊர் மாதிரி இருந்துச்சுன்னா சண்டை பிடிச்சி மண்டை தாவி குடும்பத்துக்கு ஒரு நாத்தமும் தூத்தமாக தான் பிரிக்கும். எல்லா தான் பாதுகாத்துட்டாமா நம்ம ஊரை. மம்மா சிவக்குமா இன்னும் சீரியோ ஈரல் பிடிக்கிற வாசனையாக வந்துச்சு உங்க வீட்டில். எரிகிற நெருப்பில் எண்ணெய் எழுதி ஊற்றுறதுக்கு நான் வந்துட்டேன். பக்கத்து வீட்டுலேருந்து கிளம்பி மாடி மாடி மண்ணெண்ணெய் கேனு, மண்ணெண்ணெய் கேனு வந்து கொழுந்து விட்டு எரியறதுக்கு வைக்கிறதுக்குமே வந்து சேர்ந்துருவாழ்வோம். நோம்பு நேரம் அட்டக்க முடியலையே இந்த செய்தானுங்களே. அவன் அடியா ஹாட்டுனா, அவனை பார்த்தா ஹாட்டுனு போலயே அடிக்கடியே ஹாட்டுண்ட மாவை செய்தோனா? அடி என்ன ஊர் நடப்புனாயே ஒன்றும் கிளமாட்டிக்கிறியே. ஆ ஊர் நடப்புனாயம்மா, ஃபசாது பேசுகிறதுக்கு இது புறம் பேசுகிறதுக்கு ஊர் நடப்புனாயோன்னு பேரை வச்சு நொட்டு வாழ்வோம். நல்ல நாளும் பொழுதுமா நோம்பு நேரத்துலேயும் வாயடக மாட்டாலும் மற்ற நேரத்துலையும் வாயடக்க மாட்டாளுவோம். என்னாண்டு தான் வாய்க்கூசாமல் இப்படி ஃபசாது பேசிக்கிட்டே இருக்கிறாள் தெரியலம்மா. இப்படி சகோதரோட மாமிசத்தை திங்கிற மாதிரியும் சொன்னாலும் அதையும் கடிச்சு திண்டுக்கிட்டு பால் போல இருக்கிறது இதுண்டாயிக்குதேண்டு. மாடி மாடி ஓ வயசா விட்டா அறிவு ஒன்றுமானா, நோம்பு நேரமாயிக்குதேண்டு, என்ன நடப்பு நாயம்மா. அதுக்குத்தானே வந்தேன், உங்களை பார்த்து பேசவே முடியல, மெட்ராஸில் வச்சு வைதா மாமியோடு தான் இன்னைக்கு நேரண்டா நேரம்லாம் சரியா இருந்துச்சுங்க. ஆ அவள் கூட போனதுக்கு ஓசியில் ஒரு பட்டு புடவை, இதை மிச்சம் அவுட்டில் கடந்த மிச்சம் சொச்ச சாமானையெல்லாம் எடுத்து உள்ள சொருவிக்கிட்டேன். கடையில் போன இடத்துலலாம் என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் உள்ள சொருவி போன கூட பெட்டியை விட இவங்க தான் நாலு பெட்டி எக்ஸ்ட்ரா போட்டு கொண்டு வந்தோம். எல்லாத்தையும் அங்கேயே ஆட்டையை போட்டு பிடிச்சிட்டு இங்கே சுருட்டுறதுக்கு வந்துக்கிறோம். மாடி மாடி நோம்பு நேரத்தில் நன்மை 70 மடங்கு, நன்மையை செஞ்சு நன்மையை சம்பாதிப்போன்ட்டு ஏதாவது புத்தியிக்கு தான் நாலு பேர் கொடுத்து உதவோம், நாலு நல்லது செய்வோன்ட்டு அதை விட்டுட்டு ஒரு கதையை வசாது பேசுறதுக்கு தான் வந்து இறங்குறாளுவோம். பாவம் செஞ்சால் அதுக்கு அவ்வளோ பாவம்லோ, நோம்பையும் வாயில் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஃபசாது பேசிக்கிட்டு இருந்தா நீ தண்ணி குடிக்காமையும் திங்காமையும் இருந்ததுல என்ன பிரயோஜனம் இல்லைன்னு நல்லாவே சொல்லிட்டான். ஆனாலும் அடங்க மாட்டாளோ, நோம்பு திறந்துட்டு பேசுவாளோ. மாடி அப்போ மட்டும் பாவம் இல்லையாமோ? அடி வா வா அடு கை, என்ன ஏதும் கதையை சொல்லுவா? ஆக்கம்மா அதுக்கு என்ன சொல்லிட்டே போச்சு, ஈரல் பொறிக்கிற வாசனை வந்துச்சு காலையிலேயே பார்த்தேன். உன் மாவன் ஈரல் வாங்கிட்டு போகிறதே தெரியும், ஈரலாக தான் இருக்கேன்னு சரியாக கணிச்சு வந்தாச்சு. அவுட்டில் போகிற 12க்கு சோறை ரெடி பண்ணியாச்சு, இங்கே இன்றைக்கி ராத்திரி சகர் சாப்பாடை ரெடி பண்ணியாச்சு. இந்த வர மாமி வாங்க. இருட்டி மாவளே இரி, ஒரு நாளைக்கு சரியாக ஆப்பு சொறி விட்றேன், நான் சும்மா விட மாட்டேன். எப்பேற்பட்ட வந்த அபியாத்மா, வாடி வா, ஈரலாக வேணும் ஈரல் இருக்குது உனக்கு இன்னைக்கு. அப்புறம்
பார்த்துட்டு இருக்கிற மக்கள்லாம் வீடியோ ஒரு லைக்கை போட்டு பாருங்க. அதே கீழே கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்போ வேக வேகமாக அடுத்த வீடியோ போடுவோம். இன்னும் நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் ஸ்டோரியில் எதுலாம் வச்சு விடுங்க. அதுமாதிரி நாலு குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு நல்லா இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க, நல்லா இருப்பியம்மா. ஓம் நேரத்தில் ஆவியை குறைச்சி அரவணத்தில் விட்டு வீடியோ பண்ணிட்டீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே கல்யாண சாப்பாடுக்கு லிங்க்கு கொடுத்துக்கிறோம், வீடு இது கொடுத்துக்கிறோம், கம்யூனிட்டி டேபிள் லிங்க் கொடுத்துக்கிறோம், கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறோம். ஃபோன் போட்டு தேவையான புக் பண்ணி ஜாலியாக இருங்க. அப்புறம் 12 அன்னைக்கு